Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரிபீட்டடா கமெண்ட் செக்ஷன்ல கிச்சன் டூர் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. கிச்சன் வந்து இன்னும் ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணி முடிக்கல, நிறைய பொருள் வந்து நம்ம வாங்க வேண்டியது இருக்கு. அதனால தான் நான் வந்து கிச்சன் டூர் இவ்வளோ நாள் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கிச்சன் டூர் தான் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் யூஸ் பண்ணி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஃபுல் டூர் மாதிரி காமிச்சிடுறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து எம்டி கிச்சன் டூர் வந்து போட்டிருப்பேன், ஹோம் டூர்லேயே காமிச்சிருப்பேன். இது வந்து ஓப்பன் கிச்சன் தான், ரொம்ப பெரிய கிச்சனும் கிடையாது, ரொம்ப சின்ன கிச்சனும் கிடையாது, காம்பாக்டான சைஸில் இருக்கக்கூடிய கிச்சன் தான். என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு மேட் வந்து போட்டிருக்கேன். இப்போது கிச்சன் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது, நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் ஒவ்வொன்றா வாங்கி எல்லாமே வந்து செட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சாமான அந்தளவுக்கு இல்லை, அதே டைமில் கிரைண்டர் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால இங்கே வந்து ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கவுண்டர் டாப் கீழே இந்த பக்கம் வந்து டஸ்ட்பின் இருக்குது, அதே மாதிரி முறை வந்து பின்னாடி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாமான் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வாஷ் பண்ணி போடுறதுக்கான ஒரு கூடை இருக்குது. இப்போ தான் வந்து சாமான் வாஷ் பண்ணி போடக்கூடிய அந்த கூடை, அதாவது ஒரு ஆர்கனைசர் மாதிரி பேஸ்கெட் மாதிரி வரும் இல்லையா, இங்கே வைக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்ததுக்கப்புறமா அங்கே வைக்கணும். இது வந்து பாத்ரூமுக்கு போயிடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே கிச்சனில் தேவைப்படுது அப்படின்றதுனால இங்கே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கவுண்டர் டாப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்றுமே இருக்காது, மேலே வந்து ஆர்ஓ வாட்டர் வந்து இருக்குது. சிங்க் ஏரியாவும் நான் இன்னும் எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணல. எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஐடியா வந்து கொடுக்கணும் அப்படின்றதுனால எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணதுக்கப்புறமா கிச்சன் வந்து செட் பண்ணணும். இப்போதைக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமான் வாஷ் பண்ணக்கூடிய அந்த சோப் இருக்குது, ஒரு குட்டி முறை வச்சுருக்கேன். சிங்கில் வந்து ஏதாவது அடைச்சிக்கிச்சு, ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து அதை கை வச்சு எடுக்காமல் அதில் வாரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அதை அங்கே வச்சுருக்கேன். டெட்டால் இருக்குது, அதுக்கப்புறம் சாமான் வாஷ் பண்ணக்கூடிய லிக்விட் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ், மேலே வந்து பெரிய விண்டோ இருக்கும். கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேக் வச்சுருக்கேன். இதில் தான் வந்து மோஸ்ட்டாக என்னோடய ஸ்பைஸ் எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சீத்ரூவில் இருக்கக்கூடிய பாட்டில் தான். நீங்கள் இதெல்லாம் பெரியவனுக்காக ஷாப்பிங் ஹால்லேயே பார்த்துருப்பீங்க. லேபிள் வந்து ஒட்டி வச்சுட்டு நான் ஊருக்கு போயிருந்தேன். இன்றைக்கி தான் வந்து நாங்கள் ஊரில் இருந்து வந்தோம், பட் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து எதுக்குமே எழுதலை. இதுக்கப்புறமா தான் வந்து பென்சில் வாங்கி எழுதணும். லேபிள் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒட்டி வச்சுருக்கேன். அங்கே ஒரு பெரிய கத்தி இருக்குது, அதை மாற்றுறதுக்கு முடியல, ட்ராயரில் வச்சா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றதுனால அந்த கத்தி வந்து அங்கே வச்சுருக்கேன். நான் வந்து அதை யூஸ் பண்ணுறது இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சார் தான் வந்து அதை யூஸ் பண்ணுறது. அந்த கத்தியில் தான் கட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அதை வாங்கினாங்க. ஸோ அதனால் அது வந்து அங்கே இருக்குது. இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ் தான், மிளகு, ஜீரகம், மஞ்சள், பருப்பு, அதே மாதிரி காஃபி தூள், பெருங்காயம், அதெல்லாம் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடிக்க வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ட்ரில் பண்ணி மாட்டணும், இன்னும் வந்து ட்ரில் பண்ணி மாட்ட முடியல அப்படின்றதுனால அப்படியே கவுண்டர் டாப் மேலே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், அதே மாதிரி தேன், உப்பு, ஒரு குட்டி ஆர்கனைசர் உள்ளே வச்சுட்டு டூல்ஸ் எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு கிச்சன் டூர் வந்து அப்லோட் பண்ணுறேன் இல்லையா, அதில் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு டீட்டெயிலாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து நான் காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு அப்படியே மேலோட்டமாக காமிச்சிடுறேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கெட்டில் வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு மிக்ஸி வச்சுருக்கேன், அதுக்கு பின்னாடி குட்டி சாப்பிங் போர்டு, அதே மாதிரி இஞ்சி பூண்டு ஏதாவது நம்ம தட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல் இருக்குது, குட்டி ஒரு பாட்டிலில் வந்து மணி பிளான் போட்டு வச்சுருக்கேன். இந்த குட்டி கட்டிங் போர்டு பார்த்திங்கன்னா நான் எப்பயும் வந்து பெண்ணியவனுக்காக சேனலில் காமிக்கிறதுக்காக வாங்கினேன், பட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சின்னதாக ஏதாவது நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெருசு வந்து எடுத்து அதை வாஷ் பண்ணுறதை விட இது வந்து இருந்துச்சு அப்படின்னா இதுலேயே வந்து கட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால நான் மேலேயே வந்து வச்சுருக்கேன். ரொம்ப குட்டி தான், இதை ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணது. கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு. நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நான் வீடியோக்காகலாம் வந்து எதுவும் க்ளீன் பண்ணல, எப்படி இருக்கோ அப்படி வந்து காமிச்சிருக்கேன். கவுண்டர் டாப் கீழே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டம்ப் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் இதில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவில் வந்து காமிக்கிறேன். இப்போதைக்கு வந்து மேலோட்டம் அப்படியே காமிச்சிடறேன். ட்ராயர் வந்து யூஸ் பண்ணி அதில் வெசல்ஸ், அதே மாதிரி கொஞ்சம் டூல்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு ட்ராயர். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய இடம் வந்து மிச்சமாச்சு. அதே டைமில் கொஞ்சம் மாடுலர் கிச்சன் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஏதாவது வேணும் அப்படின்னா ட்ராயர் தந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடியது வெளியே விசிபிளாக தெரியல இல்லையா, ஸோ ஆர்கனைஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்குது. நான் வந்து ரெண்டு ஆர்கனைசர் யூஸ் பண்ணி இதை வச்சுருக்கேன்.
இது நான் ரீசெண்டாக வாங்கல, இந்த கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் பர்ச்சேஸ் பண்ணலை. இது வந்து முன்னாடியே வாங்கினது, கிட்டத்தட்ட வாங்கி 3 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். நீங்கள் பெண்ணியவனுக்காக சேனல்லே பார்த்துருப்பீங்க. அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட டிஐஒய் திங்ஸ், சேனலுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இதில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அங்கேருந்து இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் ஒன்று எம்டியாக இருந்துச்சு. அந்த இதில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் அதில் ஆர்கனைஸ் பண்ணவே இது வந்து எனக்கு எம்டி ஆகிடுச்சு. ஸோ நான் அதில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கு. நான் உங்களுக்கு இது தனியாக வந்து ஷேர் பண்ணுறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் போர்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி சப்பாத்தி திரட்டக்கூடிய கட்டையும் வந்து அதுக்கு மேலேயே இருக்குது. இந்த பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சோப், அதே மாதிரி ரசக்கருப்புரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ராயர் வந்து இங்கே செட் ஆகணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து 4 நாள் இருக்கக்கூடிய செட்டு. இங்கே வந்து 3 தேவைப்படுது இல்லையா, இன்னும் வந்து 1 கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். அதில் 2 வந்து மீந்துச்சு. அதில் ஒரு ட்ராயரில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அதே மாதிரி ரீஃபண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்தது. அதனால் பார்த்திங்கன்னா மேலே வச்சுருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னிட்டு. அந்த ஆயில் பேஸ்கெட்டுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஓவன் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து இருக்குது. இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் இங்கே வந்து வச்சுருக்கேன். இங்கேயோட வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஷெல்ஃப் இருக்கும். ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா கீழே காய்கறியெல்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ட்ரேயில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பேக்கெட்ஸ், மளிகை ஜாமான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ரைஸ் பாக்ஸ் வந்து இருக்குது. அதிகமாக இல்லை, 2 பாக்ஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறமா தான் வாங்கணும். எல்லாமே பார்த்திங்கன்னா கவரில் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக வாங்கணும் அப்படின்றதுனால நான் வந்து அவசரப்பட்டு எதுவுமே வாங்கலை. 3 பாக்ஸில் தான் வந்து ரைஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து குட்டியாக இருக்குது, இந்த காய்கறி போடக்கூடிய ட்ரே. இது வந்து வார்ட்ரோப்பில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வாங்கினேன். பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. அப்படி அப்படி பக்கத்து பக்கத்தில் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் எல்லாமே பாட்டிலில் இருக்குது. ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போதைக்கே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ஆட் பாக்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் மிக்சர் ஜார் வந்து இருக்குது. அப்புறம் சாப்பர் வச்சுருக்கேன். ஒரு பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் வந்து மூடி இருக்கிற மாதிரி தான் கெஸ்ரால்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருப்பேன். ஸோ அதோடைய மூடிலாம் அங்கங்கே கீழே வச்சோம் அப்படின்னா கீழே விழுந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டேன். ஸோ ஈஸியாக இருக்குது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. இட்லி பாத்திரம் ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம், இன்கேஸ் யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு. அத்தை வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரம் கொடுத்து அமைச்சிருந்தாங்க. அது அதே மாதிரி பெரிய பவுல் வந்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து மோஸ்ட்டாக நான் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. தட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 4 தட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது இங்கே வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் சாமானன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இங்கே ஷெல்ஃபுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஷெல்ஃபு மட்டும்தான். அதுவும் குட்டி குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப அகலம் கூட கிடையாது. அப்படியே இந்த பக்கம் வந்து அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்து வைக்கிறதுக்கான ஒரு இடம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆர்கனைசர் வச்சுருக்கேன். பட் இன்னும் வந்து ஆர்கனைஸ் பண்ணல, வீடியோக்காக அப்படியே வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு டப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாமான் வாஷ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். வீடியோ எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி அந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்சுருக்கேன். ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா லைனர்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த நியூஸ் பேப்பர்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அந்த லைனர் வந்து தேடிட்டுருந்தேன், எனக்கு இப்போ தான் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதை கட் பண்ணி போட்டு ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மூலையில் வந்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இங்கேயோட கிச்சன் வந்து எண்ட் ஆகிடுச்சு. இப்போ கிச்சனை வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு ஓவர் வியூ வந்து காமிச்சிடுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் கிச்சன் டூர் வந்து கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கிச்சனில் நிறையா நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. சிங்க் ஏரியா ஆர்கனைஸ் பண்ணணும், அதே மாதிரி இங்கே டவல் வந்து மாட்டுறதுக்கான எதுவுமே கிடையாது, ஆணியும் அடிக்க முடியாது, ட்ரில் வந்து பண்ணுறதுக்கு அங்கே மட்டும்தான் வந்து அலோடு இருக்குது. ஸோ வந்து இங்கே ட்ரில் தான் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆர்கனைஸ் பண்ணணும். அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்ணி உனக்காக சேனலில் தான் வரும், மற்ற வீடியோஸ் மட்டும்தான் இதில் வந்து வரும். ருட்டீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வரும். நான் ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி ஐடியா பண்ணி பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே பெண்ணி உனக்காக சேனலில் தான் வரும். ஸோ நீங்கள் இன்னும் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த சேனலையும் பார்த்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் அதில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.